நேட்டோவுடன் இணைந்து கொள்வதற்கான அழைப்பொன்று அண்மையில் இந்தியாவை நோக்கி விடுக்கப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் நேட்டோவுக்கான அமெரிக்காவின் தூதுவர் ஜூலியானா ஸ்மித் அந்த அழைப்பினை விடுத்திருந்தார். இந்தியா ஆர்வமாக இருக்கும் பட்சத்தில் நேட்டோவுடன் இந்தியா இணைந்து கொள்வதற்கான கதவுகள் திறந்து இருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசியாவுடனான நேட்டோவின் உறவு பற்றி பேசும் போதே அவர் இந்த அழைப்பினை விடுத்திருந்தார். உக்ரைனுக்கு இந்தியா வழங்கி வருகின்ற மனிதாபிமான உதவிகளை பாராட்டி பேசிய அவர், இந்தியா விரும்பினால் இந்தியாவுடன் மேலும் நெருக்கத்தை பேணிக் கொள்வதற்கு நேட்டோ தயாராக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நேட்டோவுடன் இணைந்து செயல்படுவதற்காக இந்தியா நோக்கி விடுக்கப்பட்டுள்ள அந்த அழைப்பின் உண்மையான காரணம் பற்றியும், ஒருவேளை நேட்டோவுடன் இந்தியா இணைந்து கொள்வதால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது பற்றியும், இந்தியாவையும் நேட்டோவுடன் இணைத்துக் கொள்வதால் நேட்டோவுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இவை பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக, நேட்டோ என்றால் என்ன, நேட்டோ என்ற ஒரு அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது என்று பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். 2 உலக யுத்தம் முடிவடையும் தருவாயில், 2 உலக யுத்தத்தின் வெற்றியில் பெரும் பங்காற்றியிருந்த 2 மாபெரும் சக்திகள் வல்லரசு என்கின்ற வடிவத்தை எடுத்திருந்தன. ஒன்று USSR, அதாவது சோவியத் ஒன்றியம். 2 அமெரிக்கா. ஐரோப்பா கண்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யாவின் ஆதிக்கத்தின் கீழ் அல்லது சோவியத் ரஷ்யாவின் மேலாண்மையின் கீழ் வந்துவிடும் நிலைதான் அப்பொழுது அங்கு காணப்பட்டது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யாவை தவிர மீதி அத்தனை நாடுகளுமே ஏதோ ஒரு வகையில் தோல்விகளையும் பாரிய இழப்புகளையும் சந்தித்து பலவீனமடைந்த நிலையிலேயே களத்தில் நின்று கொண்டிருந்தன. சூரியன் மறையாத தேசம் என்று கூறப்பட்ட பிரித்தானியா ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களில் இருந்த நாடுகள் அத்தனையையும் இழந்து வெறும் ஐக்கிய ராஜ்யத்திற்குள் சுருங்கிவிட்டிருந்தது. பிரான்ஸ் ஜெர்மனியிடம் தோல்வி கண்டு சிதைவடைந்து காணப்பட்டது. ஜெர்மனி நேச நாட்டு படைகளிடம் தோல்வியடைந்து கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்று ரஷ்யாவினாலும் மேற்குலகினாலும் பீத்து எடுக்கப்பட்டிருந்தன. இத்தாலி போலந்து ஹங்கேரி இப்படி சோவியத் ரஷ்யாவை தவிர ஐரோப்பாவின் அத்தனை நாடுகளுமே நலிவடைந்து மற்றொரு யுத்தத்தை எதிர்கொள்ள தயாரில்லாத நிலையிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சோவியத் ரஷ்யா மாத்திரம் ஐரோப்பிய கண்டத்தில் தன்னிகர் இல்லாத ஒரு தேசமாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது 2 உலக யுத்தத்தின் பின்னர். கம்பீரமாக நின்றது மாத்திரமல்ல, பூரந்து ஹங்கேரி யூகோஸ்லாவாக்கியா அல்பேனியா பல்கேரியா ருமேனியா போன்ற தேசங்களையும் தனது அணியில் இணைத்துக் கொண்டு மேற்கு ஐரோப்பாவையும் தனது ஆளுகைக்குள் கொண்டு வரும் நோக்கத்தோடு அந்த பக்கம் தனது பார்வையை வீசவும் ஆரம்பித்திருந்தது. ஏற்கனவே ஜெர்மனியின் கிழக்கு பகுதி சோவியத்திடமே இருந்ததால் சோவியத் ரஷ்யா மேற்கு ஐரோப்பாவையும் இலகுவாகவே விழுங்கிவிடும் என்ற அச்சம் மற்றைய மேற்கு நாடுகளுக்கு இயல்பாகவே ஏற்பட ஆரம்பித்திருந்தது. அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க ஜனநாயக நாடாக இருந்த செக்கோஸ்லோவாக்கியாவினுள் கம்யூனிஸ்டுகளை புரட்சி செய்ய அனுப்பி அந்த தேசத்தை சோவியத் ஒன்றியம் தனதாக்கிக் கொண்டு அந்த நுணுக்கத்தை பார்த்த பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகள், இந்த நிலை தங்களுடைய தேசங்களுக்கும் ஏற்படும் நாள் அதிக தொலைவில் இல்லை என்று பயந்தன. குறிப்பாக இடதுசாரி சிந்தனைகள் தமது நாடுகளுக்குள்ளும் வந்து தமது முதலாளித்துவ கொள்கைகளை சிதறடித்து விடும் என்று மிகுந்த அச்சம் கொண்டன. முதலில் பிரித்தானியாவும் பிரான்சும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டன. ஜெர்மனியிடம் இருந்து எதிர்காலத்தில் எழக்கூடிய அச்சுறுத்தல்களில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக என்று கூறிய அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டாலும் அடிப்படையில் சோவியத்திடம் இருந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு ஒப்பந்தமாகவே அது இருந்தது.
இரண்டாம் உலக யுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் பெரும் பொருளாதார சந்தியாக ஐரோப்பா மாறிவிட்டிருந்த காரணத்தினால் கம்யூனிசம் மேற்கு ஐரோப்பாவுக்கு பரவிவிடக் கூடாது என்கின்ற கவலை மறுபக்கம் அமெரிக்காவுக்கும் இருந்தது. அதனால் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த பெரும் தொகை நிதியை மேற்கு ஐரோப்பாவுக்கு வழங்க ஆரம்பித்திருந்தது அமெரிக்கா. விளைவு, ஐரோப்பா கண்டம் இரண்டாக பிளவுபட்டது. சோவியத் ரஷ்யா தலைமையிலான இடதுசாரி தேசங்களுக்கும் பிரித்தானியா பிரான்ஸ் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகிற்கும் இடையே இரும்பு திரையொன்று இறுக்கமாக போடப்பட்டது. கோல்ட் வார் என்கின்ற பெயரில் அடுத்த 4 தசாப்தங்களுக்கு பூமியை இரண்டாக பிரித்து வைத்த பனிப்போர் ஆரம்பமானது. சோவியத் ரஷ்யா மேற்கு ஐரோப்பாவை நோக்கி தனது முதலாவது அடியை எடுத்து வைக்க தலைப்பட்டது. ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினின் மேற்கு பகுதியை துண்டாடி தடை போட்டதானது ஐரோப்பாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பதற்றம் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க சோவியத் ரஷ்யாவுடனான மேற்கு ஐரோப்பாவின் யுத்தத்தில் அமெரிக்காவையும் கனடாவையும் இணைத்துக் கொள்ளும் பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக ஆரம்பித்திருந்தது பிரித்தானியா. 1949 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4 தேதி வாஷிங்டன் ட்ரீட்டி என்று அழைக்கப்பட்ட நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி என்ற ஒப்பந்தம் கைச்சாத்தானது. 12 நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. அந்த 12 நாடுகளிடையே அரசியல் மற்றும் இராணுவ கூட்டுச் செயற்பாடுகளுக்கான ஒப்பந்தம் என்று கூறப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் ஆர்டிக்கல் 5 என்ற சரத்து மிக முக்கியமான ஒன்றாகவும் சோவியத் ரஷ்யாவின் மேற்கு ஐரோப்பா மீதான பார்வையை தடுத்து நிறுத்திய ஒரு சரத்தாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்த 12 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் மீது வேறு ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் அது அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ள அத்தனை நாடுகளுக்கும் எதிரான ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ள அத்தனை நாடுகளுமே அந்த குறிப்பிட்ட நாட்டின் மீது பதில் தாக்குதல் நடத்தும். அதுதான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஒப்பந்தத்தின் ஆர்டிக்கல் 5 என்ற சரத்து. அதாவது அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் அப்பொழுது உலகில் இருந்த ஒரே ஒரு அணு ஆயுத நாடான அமெரிக்காவின் பாதுகாப்பின் கீழ் வந்திருந்தன. 1949 ஆண்டு ஆகஸ்டில் சோவியத் ரஷ்யா ஒரு அணு ஆயுத வல்லரசாக தன்னை தகவமைத்துக் கொண்டது. 1950 ஆண்டில் நடைபெற்ற கொரிய யுத்தத்தில் சோவியத் கலந்து கொண்டது. சமகாலத்தில் மேற்கு ஜெர்மனியை கைப்பற்ற சோவியத் மேற்கொண்ட முயற்சிகள் இவை அனைத்துமே நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி என்றிருந்த ஒப்பந்தத்தை மேலும் பலப்படுத்தி ஐரோப்பாவில் உள்ள இராணுவ கூட்டணிகளையெல்லாம் உள்வாங்கி நேட்டோ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற ஒரு பலமான அமைப்பு உருவாக காரணமானது. 1952 ஆண்டில் கிரேக்கமும் துருக்கியும் நேட்டோவில் இணைந்து கொண்டன. 90களில் சோவியத் யூனியன் பிளவுபட்டதை தொடர்ந்து ஜெர்மனி, போலண்ட், ஹங்கேரி, செக் ரிபப்ளிக், குரோஷியா, அல்பேனியா, ஆண்டினிக்ரோ, நார்த் மெசடோனியா, எஸ்டோனியா, லட்வியா, லித்துவேனியா, தற்பொழுது நெதர்லாண்ட் வரை 31 நாடுகள் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்றன. பனிப்போருக்கு பின்னர் சமாதான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்று இந்த நேட்டோ பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் ரஷ்யாவை எதிர்ப்பது என்பதுதான் நேட்டோவின் பிரதான பணியாக இருந்து வருகின்றது. இப்படியான நேட்டோவுடன் உலகிலேயே மிகவும் பலமான இராணுவ கட்டமைப்புடன் இணைந்து கொள்வதற்கான அழைப்புத்தான் தற்பொழுது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இனி விடயத்திற்கு வருவோம். நேட்டோவுடன் இந்தியா இணைந்து கொள்வதால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? முதலில் நேட்டோவுடன் இந்தியா இணைந்து கொள்வது என்கின்ற வாக்கியத்திற்கும் நேட்டோவில் இந்தியா இணைந்து கொள்வது என்கின்ற வாக்கியத்திற்கும் இடையிலான வேறுபாட்டினை நாம் சரியாக புரிந்து கொண்டாக வேண்டும். நேட்டோவில் இந்தியா இணைந்து கொள்வது என்றால் நேட்டோவின் அங்கத்துவ நாடாக இந்தியா தன்னை இணைத்துக் கொள்வது. அண்மையில் பின்லாந்து எப்படி நேட்டோவின் 31வது அங்கத்துவ நாடாக இணைந்து கொண்டதோ அதே போன்றதான ஒரு இணைவு.
ஆனால் இந்தியாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு என்பது நீட்டோவில் இணைந்து கொள்வதற்கான அழைப்பு அல்ல, நீட்டோ உடன் இணைந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு. அதாவது நீட்டோ என்றொரு கட்டமைப்பு இருக்கும், அந்த கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படாமல் அந்த கட்டமைப்புடன் இணைந்து பணியாற்றுவது. அதாவது இஸ்ரேல் போன்று, ஜப்பான் போன்று, தென்கொரியா போன்று, ஆஸ்திரேலியா போன்று நேட்டோவின் நட்பு வட்டாரத்தில் நின்று செயற்படுவது. நேட்டோவுடன் இந்தியா இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்தாக வேண்டும். அப்படியானால் நேட்டோவின் ஆர்டிகல் 5 என்ற சரத்து இந்தியாவுக்கு பொருந்தாது. அதாவது நேட்டோவின் கோரிக்கையை ஏற்று ஒருவேளை இந்தியா நேட்டோவுடன் இணைந்து கொண்டாலும் இந்தியாவின் யுத்தத்தை நேட்டோ புரியாது. உதாரணத்திற்கு இந்தியா மீது சீனாவோ பாகிஸ்தானோ தாக்குதல் மேற்கொண்டால் நேட்டோ உறுப்பு நாடுகள் அத்தனையும் அந்த தாக்குதலை தம் மீதான தாக்குதலாக நினைத்துக் கொண்டு சீனா மீதோ அல்லது பாகிஸ்தான் மீதோ போர் தொடுக்க மாட்டார்கள். அப்படியானால் இந்தியாவை எதற்காக நேட்டோவுடன் இணைந்து கொள்ள அழைப்பு விடுகின்றது அமெரிக்கா? ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் போரை எப்படி உக்ரைனை வைத்து அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றதோ, அதேபோன்று சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவின் போரை இந்தியாவை வைத்து மேற்கொள்ள நினைக்கின்றது அமெரிக்கா. இவ்வாறு விமர்சிக்கின்றார்கள் சில இந்திய ஆய்வாளர்கள். நேட்டோவுடன் இணைந்து கொள்வதற்கான அழைப்பு என்பது ஒரு பொறி என்றும், இந்தியா அதில் விழுந்துவிட்டால் நவீன ஆயுதங்களை வழங்கி இந்தியாவை மேற்குலகம் கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும் என்றும், உலக மட்டத்தில் நேட்டோ மேற்கொண்டு வருகின்ற அத்தனை அடாபடித்தனங்களின் பங்காளியாக இந்தியாவும் மாறியே ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இந்தியா நேட்டோவுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை நேட்டோவுக்கான அமெரிக்காவின் தூதுவர் ஜூலியானா ஸ்மித் மாத்திரம் விடுக்கவில்லை. நேட்டோவுடன் இந்தியா இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்ற அழைப்பு 2011 செப்டம்பரில் முதன்முதலில் விடுக்கப்பட்டிருந்தது. நேட்டோவின் BDM என்று அழைக்கப்படுகின்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டிஃபென்ஸ் செயற்திட்டத்தில் இந்தியாவும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவுக்கு நேட்டோவினால் உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவுக்கு ஏவுகணை அச்சுறுத்தல்கள் இருப்பதால் நேட்டோவின் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் இந்தியாவும் இணைய வேண்டும் என்றும், இந்தியாவின் ஏவுகணை அச்சுறுத்தலை நேட்டோவுடன் இணைந்து இந்தியா எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. நேட்டோவின் வேண்டுகோள் அடங்கிய அறிக்கை அப்பொழுது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும், இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு செயற்திட்டத்தின் பொறுப்பாளராகவும், இந்தியாவின் பிருத்தி ஏவுகணையை உருவாக்கியவருமான விஜய்குமார் சரஸ்வாவிடம் கையளிக்கப்பட்டது. நேட்டோவின் வேண்டுகோளை இந்தியா பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகவும், விரைவில் இந்தியா தனது முடிவை அறிவிக்கும் என்றும் அவர் பதில் வழங்கியிருந்தார். இது நடைபெற்றது 2011 செப்டம்பர் மாதத்தில். அதன் பின்னர் 2012 அமெரிக்காவின் நேட்டோவுக்கான நிரந்தர பிரதிநிதி IOH டால்டே வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில், இந்தியா தனது அணிசேரா நிலைப்பாட்டில் இருந்து விலகி நேட்டோவுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். IOH டால்டாவின் அந்த கோரிக்கை பற்றி ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்த நேட்டோவின் செய்தி பிரிவு பொறுப்பாளர் ராபர்ட் பஷெல், நவீனகரமான பல அபாயங்கள் முழு உலகுக்குமானவைகள், இந்தியா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளின் உதவியின்றி அந்த அபாயங்களை சமாளிப்பது கடினம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்தியாவும் நேட்டோவும் உலகளாவிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதில் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என்பது பற்றி பேசிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆப்கானிஸ்தானில் நேட்டோவும் இந்தியாவும் ஓரளவு நெருங்கி செயற்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பங்களில் இந்தியாவும் நேட்டோவும் சில உடன்பாடுகளின் ஆரம்ப கட்டத்திற்கு வந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தபோது இந்திய தரப்பு அதனை மறுதளித்திருந்ததுடன், இந்தியாவின் பிராந்திய நலன்களுடன் நேட்டோவின் செயற்பாடுகளும் பொருந்தி வந்ததாலேயே புரிந்துணர்வுடன் ஆப்கானிஸ்தானில் இரண்டு தரப்புகளும் செயற்பட்டதாகவும், மற்றபடி நேட்டோவுடன் இந்தியா எந்த ஒரு உடன்பாட்டுக்கும் வரவில்லை என்றும் உறுதிபட தெரிவித்திருந்தது. ரஷ்யன் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த போரிஸ் வால்கன்சி கருத்து தெரிவிக்கும் போது, இந்தியாவுடனான இணைவு வாஷிங்டனின் கரங்களை ஆசியாவில் பலப்படுத்தும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆக இந்தியாவை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நட்பு சக்தியாக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக நேட்டோவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை நேட்டோவுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது.
இந்த விடயத்தை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தால், பொதுவாகவே தங்களை நேட்டோவில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நாடுகள்தான் நேட்டோ அமைப்பிடம் கோரிக்கை விடுவது வழக்கம். ஆனால் இந்தியா விடயத்தில் நேட்டோவே இந்தியாவை தன்னிடம் இணைத்துக் கொள்ளும்படி அழைப்பு விடுக்கின்றது. ஏனென்றால் சீனாவுடனான அமெரிக்காவின் மோதல் போக்கு மிகவும் கடுமையானதாக மாறி வருகின்ற இந்த சூழலில் அமெரிக்காவின் நேட்டோவுக்கு ஆசியாவில் இந்தியா போன்ற ஒரு பாரிய சக்தி தேவையாக இருக்கின்றது. நேட்டோவுக்கான அமெரிக்காவின் தூதுவர் ஜூலியானா ஸ்மித் இந்தியா நேட்டோவுடன் இணைய வேண்டும் என்று அழைப்பினை விடுத்தது அதற்காகத்தான். ஆனால் நேட்டோவுடன் இணைவதற்கு பல காலமாக பின்னடித்து வந்த இந்தியா தனது உச்ச நண்பனான ரஷ்யாவுடன் நேட்டோ கடுமையான யுத்தத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழலில் ரஷ்யாவை கைவிட்டுவிட்டு நேட்டோவுடன் இணைந்து செயற்படுவா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.